Sathis Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. டெல்லியில் நடந்த இந்தியா அமெரிக்கா நிதி ஒத்துழைப்பு குழுவின் 9வது கூட்டத்தில் இரு நாட்டு நிதியமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமெரிக்க நிதியமைச்சர் ஜானட் எல்லன் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான செயல்பாடுகளுக்கு நிதி திரட்டுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா செயல்படுத்தும் எரிசக்தி துறை சார்ந்த திட்டங்களுக்கு அதிக முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள 2025 ஆண்டு வரை 8 லட்சம் கோடி திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் நம்பத்தகுந்த கூட்டாளியாக கருதப்படும் அமெரிக்காவிற்கு தொடர்ந்து மதிப்பளிக்கப்பட்டு வருகிறது என்றும், இரு நாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள நீண்டகால தொடர்பு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவும் அமெரிக்காவும் பாரம்பரிய நல்லுறவை கொண்டுள்ளன என்றும் கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய அமெரிக்க நிதியமைச்சர், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு பலனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என கூறினார். G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை டிசம்பர் முதல் இந்தியா ஏற்க உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க நிதியமைச்சர் இந்தியாவிற்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருப்பது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனின் ஆக்கிரமிக்கப்பட்ட கெர்சன் நகரில் இருந்து ரஷ்ய படைகள் வெளியேறின. இதையடுத்து உக்ரைன் படையினர் கெர்சன் நகருக்குள் நுழைந்து தங்களது கொடியை பறக்கவிட்டனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம், கெர்சன் நகரம் முழுவதும் எங்கள் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ரஷ்ய படையினர் வெளியேறிய பாதைகளை உன்னிப்பாக தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என்றும், கெர்சன் நகருக்குள் நுழையும் உக்ரைன் படையினரை தடுத்து நிறுத்த யாராவது முயற்சித்தால் அவர்களது முயற்சி முறியடிக்கும் என்றும் அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. கெர்சன் நகரில் பதுங்கியிருக்கும் ரஷ்ய படையினரை முழுமையாக வெளியேற்றும் வரை பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என உக்ரைன் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கெர்சன் நகரில் உள்ள வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்யும் உக்ரைன் அதிகாரிகள் அங்கு இருப்பவர்களின் ஆவணங்களை வாங்கி சரிபார்க்கின்றனர். ரஷ்ய படையினரின் ஆக்கிரமிப்பின் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களை அதிகாரிகள் தேடிச் சென்று கைது செய்கின்றனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் பறந்து வந்த ரஷ்ய படையினரின் குடிகளை அகற்றி கெர்சன் நகர் மக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கெர்சன் நகரில் இருந்த எங்களது படையினரை முழுமையாக திரும்ப பெற்றுவிட்டோம் என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தினிப்ரோ ஆற்றின் மேற்கு கடற்கரை வழியாக எங்கள் படையினர் திரும்ப பெறப்பட்டனர் என்றும், அந்த நேரத்தில் வீரர்களுக்கோ அல்லது ராணுவ தளவாடங்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு உதவும் வகையில் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் 3221 கோடி மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை வழங்க இருப்பதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. ஸ்ட்ரிஞ்சர் மிசஸ், 10,000 மோட்டார் குண்டுகள், 400 லான்ச்சர்ஸ்கள் உள்ளிட்டவற்றை உக்ரைனுக்கு வழங்க இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிற்கு எதிரான போரில் எங்களுக்கு எது தேவை என நாங்கள் கேட்டோமோ அதை அமெரிக்கா வழங்கி வருகிறது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் பெண்கள் உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று பயிற்சி மேற்கொள்ள தாலிபான்கள் அரசு தடை விதித்துள்ளது. உடற்பயிற்சி கூடங்களில் பெண்கள் ஹிஜாப் அணிவதில்லை என்பதாலும், ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனியாக உடற்பயிற்சி செய்வதில்லை என்பதாலும் பெண்கள் உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதாக தாலிபான்கள் அரசு அறிவித்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா, ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களுக்கு தாலிபான்கள் மீது குற்றம் சாட்டும் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் வழங்குவதில் தாலிபான் அரசு தோல்வி அடைந்துவிட்டது எனவும், ஆப்கானிஸ்தானின் பொருளாதாரம், மனித உரிமைகள் உள்ளிட்டவை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது எனவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஈரான் அரசு சுமார் 62 கிலோ அளவிலான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் கையிருப்பு வைத்துள்ளது என்றும், அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டு வருகிறது என்றும் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான IAEA குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் நாங்கள் வைத்திருக்கும் யுரேனியம் தொடர்பாக IAEA ஆய்வு செய்ய முழு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம் என ஈரான் அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக IAEA கூட்டம் நடத்தினால் நாங்கள் கலந்து கொள்வோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு சரியான மாதிரிகளில் சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு இடையில் இங்கிலாந்து பிரதமராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் பெற்றுள்ளார். நாட்டின் நிதி நிலைமை குறித்து பேசிய இங்கிலாந்து நிதியமைச்சர் ஜெர்மி ஹண்ட், பொருளாதாரத்தின் நிலைமையை சீர் செய்ய கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது என தெரிவித்தார். நீண்ட காலத்திற்கான நிலையான வளர்ச்சியை அடைய பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என இங்கிலாந்து நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இங்கிலாந்தின் பொருளாதாரம் 0.2% சரிவடைந்துள்ளதாக ஆய்வு அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் துப்பாக்கிச் சூடுகளை குறைக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் மெக்சிகோ நகரில் உள்ள மதுபான கூட்டத்திற்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த சிலர் அங்கிருந்தவர்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 ஆண்களும் 4 பெண்களும் என மொத்தம் 9 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். துப்பாக்கிச் சூடு நடந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வரும் 14-16 தேதி வரை இந்தோனேஷியாவில் நடைபெறும் G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்ளப் போவதில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாநாட்டில் அதிபர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொண்டால் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த சிறப்பு படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மூலம் கொலை முயற்சி நடைபெற வாய்ப்பு உள்ளது என ரஷ்ய உளவுத்துறை எச்சரித்திருந்தது. G20 மாநாட்டில் ரஷ்ய அதிபர் கலந்து கொண்டால் அவரை சிலர் அவமானப்படுத்த வாய்ப்பு உள்ளது என தெரிவித்தனர். இதையடுத்து இந்தோனேஷியாவில் நடைபெறும் G20 மாநாட்டில் அதிபர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்ள மாட்டார் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.